எல்லோருக்கும் வணக்கம். ஆரோக்கியமான சமையலறை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. இன்றைக்கி இந்த வீடியோவில் மட்டன் பிரியாணி, மட்டன் சிந்தாமணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவு ஜீரக சம்பா அரிசியை இப்போ தான் எடுத்து கழுகி ஊற வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு, இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம், ரெண்டையும் ஈக்குவலாக எடுத்து அதை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது சிந்தாமணிக்கு தேவையான அளவு வெங்காயம், 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 8 வரமிளகாயை கிள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மட்டன் பிரியாணி செய்கிறதுக்காக இந்த மண் பாத்திரத்தை வைக்கிறேன். இந்த மண்பானையில் தான் இன்றைக்கி பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். மண்பானை ஹீட் ஆகிறதுக்கு 2 மினிட்ஸ் ஆகும். அந்த கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 200 கிராம் அளவுள்ள பெரிய வெங்காயங்களை நீள நீளமாக கட் பண்ணிடலாம். மண்பானை இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இதில் நெய் 50 ml ஆட் பண்ணிடலாம். 1/2 கிலோ அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம், அதனால 1/2 கிலோ மட்டன் எடுத்து கழுகி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ மட்டன் பிரியாணிக்கும், நல்லா பிரியாணி பீஸுக்குன்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க. சிந்தாமணி பண்ணுறதுக்கு மட்டனோட லெக் பீஸாக வாங்கிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொழுப்பு பார்த்திங்கன்னா பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் போட்டோம்னா அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும். அதுக்காக இந்த கொழுப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தாளிக்கு இருக்க மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா சோம்பு, 4 கிராம்பு, 2 இன்ச்சு பட்டை, இவ்வளோ தான் எடுத்துருக்கேங்க மசாலா ஐட்டம். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ மட்டனை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்காக ஒரு குக்கரில் மட்டன் பீஸை நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நெய் காஞ்சிருச்சு, எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். மசாலா லேசாக புரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அதுலேயே நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் வணங்கட்டும். அதுக்குள்ளே குக்கரில் ஆட் பண்ண மட்டனையும் நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ மட்டன் வேகிறதுக்கு ஒரு சும்மா 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் வந்து ஒரு 4 விசில் விட்டு வெந்துடட்டும். வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 200 கிராம் அளவு தக்காளி பழங்களையும் பொடியை நறுக்கி இதோட ஆட் பண்ணி நல்லா வணக்கிடலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொருளும் நல்லா வணக்கிடணும், அப்போ தான் அந்த பிரியாணி டேஸ்ட் நல்லா வரும். இதை தெரிஞ்சுக்கிட்டாவே ஆரம்பத்துலேயே சமைக்கிறவங்க கூட, சமைச்சு பழகிறவங்க கூட பிரியாணியை டேஸ்ட்டாக சமைக்கலாம். இப்போ இந்த முழு பிரியாணிக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா இதை வணக்கிடலாம். ஒரு 1/4 வாசி வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 50 கிராம் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். அது கூடயே 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் காரம் இன்னும் தூக்கலாக வேணும்னா இன்னும் கூட 1-2 சேர்த்திக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ குக்கரில் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மசாலா நல்லா வணக்கிடலாம். ஆரம்பத்துலேயே இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணும்போது அது அந்த பாத்திரத்தில் அப்படியே அடி பிடிச்ச மாதிரி ஆகிடுது. அதுங்காட்டி தான் நம்ம கடைசியாக இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கொழுப்பையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பிரியாணி கலருக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவு நம்ம அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூளையும் இதோட ஆட் பண்ணி நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பிரியாணியோட மசால் ரெடி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம உள்ளே விட்டுருக்க நெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கணும், அதுதான் இதோட பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் பீஸ் எல்லாம் எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அரிசி 1/2 கிலோ ஊற வச்சுருக்குறோம். இது 1/4 கிலோ டம்ளர் அளவு. இந்த டம்ளரில் 2 பங்கு தான் நான் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி சேர்த்தணும். இது மண்பானிங்கிறதால 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 2.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும்.
மட்டன் வேக வச்ச தண்ணி, அரிசி ஊற வச்சிருக்கிற கொஞ்சம் தண்ணி, இதெல்லாமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் நம்ம இதில் இப்போ 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி தழையை தூவிடலாம். இது கொஞ்ச நேரத்தில் நல்லா கொதிக்கக்கூடாது, இந்த மாதிரி நுரக்கட்டி லேசாக கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விட்டோம்னா அதோடய டேஸ்ட்டு போயிடும். ரசம் எப்படி நம்ம நுரக்கட்டி இறக்குறோம் அந்த மாதிரி இந்த பிரியாணிக்கு இந்த பக்குவத்தில் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ அரிசி எவ்வளோ ஆட் பண்ணிடலாம். அரிசி ஆட் பண்ண கடைக்கு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு தட்டு எடுத்து மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். இப்போ இந்த ஸ்டவ்வில் சிந்தாமணி செய்யறதுக்காக கறி வேக வச்ச குக்கரையே நான் எடுத்துக்கிறேன். 25 ml நல்லெண்ணெயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஐட்டமாக சோம்பு மட்டும் 2 பிஞ்ச் அளவு ஆட் பண்ணால் போதுமானது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய் 8 ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக, குழந்தைங்க சாப்பிடும்போது இந்த 8 வரமிளகாய் கரெக்டாக இருக்கும். பெரியவங்களுக்காக இருந்தால் இன்னும் கூட நீங்கள் ஒரு 4 மிளகாய் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தையும் இதோடு ஆட் பண்ணி நல்லா வணக்கிடலாம். 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இந்த சிந்தாமணிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற மட்டன் பீஸையும் இதோடு ஆட் பண்ணி நல்லா வணக்கிடலாம். அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம இது வந்து ஒரு வறுவல் மாதிரி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுங்காட்டிக்கு மட்டன் வேகிறதுக்காக 1/4 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணி 4 விசில் வச்சு நம்ம இதை இறக்கிடலாம். அதுக்குள்ளே நம்மளோட பிரியாணிக்கு 1-10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது 1/4 பதத்தில் இருக்கும்போது நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் அரிசி உடையாமல் நல்லா கலரி விட்டுறணும். ரொம்ப இது பண்ண 1/4 பதத்தில் இல்லாமல் கொஞ்சம் விட்டிங்கன்னா வெந்துடும், அப்புறம் அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே நல்லா கலரி விட்டுறணும். இப்போ இந்த பிரியாணியை நம்ம தம் போட்டுடலாம். இந்த பிரியாணிக்கு நான் எப்படி தம் போட போகிறேன்னு பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். சிலர் வந்து தண்ணி குடத்தையே வந்து தட்டி மேலே வைப்பாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கிட்டையும் கனமான இருக்கக்கூடிய 1-2 கிலோ வரக்கூடிய இந்த கல்லை தூக்கி இது மேலே வச்சுட்டேன். இந்த ஹீட்லேயே இது நல்லா வெந்துடும். இப்போ ஸ்டவ்வு கீழேயும் சிம் பண்ணியாச்சு. 1-5 மினிட்ஸ் வச்சா நம்ம பிரியாணி ரெடி. இப்போ நம்ம செஞ்சுருக்கிற சிந்தாமணி மட்டனில் இருக்கிற தண்ணியெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கரோட மூடிட்டு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ 1-5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பிரியாணியை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். நல்லா பிரியாணி பூ மாதிரி நல்லா மலர்ந்து வெந்திருக்குது. இப்போ நம்ம இதை ரொம்ப கலராமல் லேசாக இந்த மாதிரி தூக்கி விட்டுருங்க. இப்போது இதில் கொஞ்சம் நெய்யை காய்ச்சி அதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணி அதை லேசாக பொன்னிறமாக வணக்கி இந்த பிரியாணியில் ஆட் பண்ணிடலாம். குக்கரில் பிரியாணி செய்கிறவங்க கூட இதே பக்குவத்தில் மண்பானையில் பிரியாணி செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். பயப்படாமல் செஞ்சு பாருங்கள், சூப்பராகவும் வரும். குக்கரில் இப்போ வெயிட் இறங்கிடுச்சு. சிந்தாமணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். லேசாக இப்போ இதில் தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆன் பண்ணி நல்லா இந்த தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம இதை வணக்கிடலாம். தண்ணியெல்லாம் சுண்டனதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி நல்லா இதையே ஃப்ரை பண்ணிடலாம். நம்மளோட சிந்தாமணி வறுவல் இப்போ ரெடி. ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இதை செய்யறதுக்கான நேரம் வெறும் 30 மினிட்ஸ் மட்டும்தான். நான் இந்த 30 மினிட்ஸ்லேயே ஒயிட் ரைஸும் வச்சுட்டேன், முட்டை வறுவலும் நான் செஞ்சுட்டேன். இந்த முட்டை வறுவல் எப்படி செய்கிறது அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ பிரியாணி ரெடி, சிந்தாமணி ரெடி, முட்டை வறுவல் எல்லாமே ரெடி. இப்போ நம்ம இதை பரிமாறிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.